வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ க்னோம் 3 அப்படின்னு ஒரு உபுண்டுவில் இருக்கிற டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறப்ப, இதுக்கு முன்னாடி இந்த க்னோம் அப்படிங்கிற என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையே எல்லா மெனுக்களும் வந்துடும். ஃபோல்டர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கேயே இருக்கும். க்னோம் 3யில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதில் எப்படி இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதில் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற விண்டோ தான் நமக்கு முக்கியமானது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா திறந்திருக்க விண்டோக்களோட லிஸ்ட்டு வரும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு பேனல் இருக்குது. இந்த பேனலில் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனோட ஷார்ட்கட்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃபயர் ஃபாக்ஸ் இங்கே இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஃபாக்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி இதில் இருக்க மற்ற விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு விண்டோ வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திறந்திருக்க விண்டோ எல்லாமே வந்துடும். ஏதாவது ஒரு விண்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக கிடச்சிரும். அதே போல் இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆல் இதில் உங்களுக்கு உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் அதோடய ஐக்கான்ஸும் அழகாக கிடச்சிடும். இது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சாதாரண வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிறது இல்லாமல் ஐக்கானாக இருக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு அழகாக தோணும். அதில் நிறைய வகைகள் இருக்குது, ஆக்சசரிஸ், எஜுகேஷன், கேம்ஸ். இப்போ நான் இதில் என்னென்ன விளையாட்டுகள் இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா போதும். கேம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட போகுது. இது ஏதாவது ஒரு கேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன்ஸ் எனக்கு வேறு எதனா வேணும், இப்போ நோட் பேட் வேணும், நோட் பேடு மாதிரி இருக்க ஜி எடிட் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே தேடிட்டு இருக்கிறத விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனோட பேர் தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஜி எடிட் ஓப்பன் ஆகிடும். இதில் ரெண்டு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, டிஃபால்ட்டாக ரெண்டு தான் இருக்குது. ஸோ நான் நோட் இப்போ என்ன தான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு பெருசாக வந்துடும். மற்றபடி இந்த டாப் பேனல் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதில் வெறும் டேட் அண்ட் டைம் மட்டும் வரும். லாக் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். லாக் அவுட் பண்ணுறதுக்கு, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் அதில் இருக்குது. நெட்ஒர்க்கோட ஐக்கான்ஸ்லாம் இங்கே வந்துடும். நீங்கள் மொபைல் நெட்ஒர்க் வச்சுருந்தாலோ இல்லை யூஎஸ்பி பென்ட்ரைவ் மூலமாக நெட்ஒர்க் வச்சுருந்தாலோ இது வந்துடும். சவுண்டு ரெக்கார்டிங், வால்யூம் கண்ட்ரோல் அதெல்லாம் அதில் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு அக்சசபிள். சில கலர் மாற்றுறது, செட்டிங்ஸ் மாற்றுறதும் இதில் இருக்குது. ஸோ க்னோம் 3 பார்க்குறதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பழக பழக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். பழகி பாருங்கள். நன்றி. ஸ்ரீனிவாசன்.